வணக்கம். 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி 12 பாடம் 12 அணு அமைப்பு வினா விடைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேத்தோடு கதிர்கள் எதிர் மின்சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே.ஜே. தாம்சன். ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டுபிடித்தார். புரோட்டானின் நிறை 1.6 × 10⁻²⁴ கிராம் ஆகும். எதிர்மின் வாய்க்கதிர்கள் கேத்தோடு கதிர்கள் எனவும் அழைக்கப்படும். கொடிட்ட இடங்களை நிரப்புக. அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை 1:8 நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. புரோட்டான்கள் எதிர் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன. பொருண்மை அழியா விதியை ஏற்படுத்தியவர் லாவாய்சியர் ஆவார். கேத்தோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன. ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளன. இவை ஐசோடோப்பு எனப்படும். டால்டனின் கூற்றுப்படி அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதைக்கு நேர் என்று பெயர். ஓர் அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணுநிறை எனப்படும். அணுவின் உட்கருவில் உள்ள துகள்கள் புரோட்டான் நியூட்ரான் ஆகும். தனிமங்களின் இணைத்திறன் காண்க. கார்பன் டை ஆக்சைடில் CO2 உள்ள கார்பனின் இணைத்திறன் 4. NaCl உள்ள சோடியத்தின் இணைத்திறன் 1. பொறுத்துக. பொருண்மை அழியா விதி லாவாய்சியர். மாறா விகித விதி ஜோசப் ப்ரௌஸ்ட். கேத்தோடு கதிர்கள் வில்லியம் க்ரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். கீழே உள்ள தனிமங்களில் நியூட்ரான்களின் எண்ணிக்கை காண்க. கார்பன் 6, 12. நியூட்ரான்களின் எண்ணிக்கை 6. ஆர்கான் 18, 40. நியூட்ரான்களின் எண்ணிக்கை 22. நன்றி.